அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு இன்சி கிச்சன். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நமக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி தேவைன்னு பார்த்துக்கலாம். மூணு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி மூணு, மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி, பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து முழு கோழியாக 2 கிலோன்னு வாங்கினது, கறி வந்து ஒரு 1.25 கிலோ இருக்கும். இது நாட்டுக்கோழியிலே 2 ரகம் இருக்குது, ஒன்று ஒரிஜினல் நாட்டுக்கோழி, ஒன்று வந்து கிராஸாக இருக்கும். கிராஸ் வந்து ப்ராய்லர் மாதிரி கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும், ஆனால் ஒரிஜினல் வந்து வேக நிறைய டைம் எடுத்துக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 8 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு கூட கொடுத்தா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கறி மசாலா தூள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். ஜீரகத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், சோம்புத்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 சிட்டிகேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கறி மசாலா தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன அந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள், கறி வெந்துடுச்சு. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதில் உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் நல்லா குக்கரை ஒரு விசிலுக்கு வச்சு வேக வச்சுக்கலாம். நமக்கு சுவையான நாட்டுக்கோழியானும் கிடச்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.